வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சங்கு பூ சாதம். அதை எப்படி பண்ணலாம் என்னன்னு பார்க்கலாம். சங்கு பூ ஒரு கப் எடுத்திருக்கேன், அரிசி ஒரு டம்ளர், பட்டை சுருள் பட்டை ஒரு பிஞ்ச், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அவ்வளோதான். இந்த முதல்ல சங்குப்பூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த முதல்ல இதை எடுத்துடணும், இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, இதை அழகாக எடுத்துடணும். எடுத்துட்டு இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு இதனுடைய கலரை நம்ம எடுத்துக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி பாருங்க கொதிக்குது, இந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா சங்கு பூவில் பாருங்க. இது அப்படியே நம்ம இந்த தண்ணியில் போட வேண்டியது தான். கொதிச்ச தண்ணியெல்லாம் போடணும், ஆஃப் பண்ணிடப்போகிறேன் நான். இப்போ இந்த எல்லா பூவையும் இதில் ஆட் பண்ணிடணும். இந்த தண்ணி மட்டும் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். பாருங்க பூவெல்லாம் போட்டுட்டேன். இந்த பூவை யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து வாசமோ இல்லை டேஸ்ட்டோ இருக்காது, கலர் மட்டும்தான் அதுக்கு. ஆனால் அவ்வளோ சத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும், ஃபுல்லாக வந்து கலர் வந்து இதாகிடும். பாருங்கள் ஃபுல்லு ப்ளூ ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பர்பா. இதை தான் நம்ம வந்து அரிசியில் ஆட் பண்ண போகிறோம். அரிசிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணியை நம்ம ஊற்றணும். பாருங்கள் கலரிங் வந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும் சாதமும், அதே சமயத்தில் வந்து டேஸ்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம எப்பயும் போல சாம்பார் எது வேணால் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அப்படியே நம்ம இதை வடிகட்ட வேண்டியதுதான். பாருங்கள் கலர் பண்ணுவோம் சூப்பராக இருக்குன்னு. இதை நம்ம அரிசிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி, இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான கலரில் குழந்தைங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி ஒயிட்டு ப்ரௌனுன்னு பார்த்து பார்த்து அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு சாப்பிடுவாங்க. 2.5 டம்ளர், 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். பாருங்க இப்போ அரிசி ஆட் பண்ண போகிறேன். எப்பயும் போல் 3 விசில் வந்தால் ஓகே. இதோட நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க குக்கரில் சவுண்ட் அடங்கியாச்சு, பார்க்கல எப்படி இருக்கு அப்படின்னு. வாவ் சூப்பராக இருக்கு, கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஜம்மன் வந்திருக்கு. நம்ம இதோட சேர்த்து நம்ம என்ன டிஷ் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், ரசம் எது வேணால் நம்ம இதில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சங்கு பூ சாதம் ரெடி ஆயிடுச்சு, சூப்பர்வா. இதோட நீங்கள் வந்து ரசம், சாம்பார் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து டேஸ்ட் கிடையாது, கலர் மட்டும்தான். ஆனால் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் என்னோடய வீடியோ 2 நாள் வரும். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.